அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கு இணைய வழியில் ஆன்லைனில் ஃப்ரீயாக குரூப் ஃபோருக்கு கிளாஸஸ் எடுக்கிறாங்க. ஸோ அது பயிற்சி வகுப்புகள் எடுக்கிறாங்க, அது சம்மந்தப்பட்ட செய்தி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் சம்மந்தப்பட்ட இன்னும் சில தகவல்கள் வந்திருக்க செய்திகளில், அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் அந்த தகவல்களையும் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் சம்மந்தப்பட்ட சில முக்கியமான அப்டேட்டுகளை தொடர்ந்து பார்க்கலாம். முதல்ல இந்த அப்டேட் என்னென்னு பார்த்துடலாம். போட்டித் தேர்வு சார்ந்த இணையதள பயிற்சி வகுப்புகள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்த உள்ள குரூப் ஃபோருக்கான தகுதி தேர்வு விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு வெளியே இருக்குது. இது யாருக்கு அப்படின்னாக்கா, கிராமப்புற நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய கோச்சிங் சென்டர் போய் படிச்சுக்குவாங்க, அவங்களுக்கு கல்லூரியே ஏதோ ஒன்று பண்ணிக்குவாங்க. ஆனால் இங்கே மற்றவங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்றதுனால இந்த வாய்ப்பை வந்து டிஎன்பிஎஸ்சி ஏற்படுத்தி கொடுத்துருந்தாங்க. வசதி வாய்ப்பற்ற மாணவர்கள் கலந்து கொண்டு தேர்ச்சி பெறணும் என்பதற்காக அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரியில் இந்த இணையதளத்தில், அதாவது ஏஐஎம் டிவி அதில் வந்து ஒளிபரப்பாகுது. நீங்கள் உங்களுடைய ஃபோன் எடுத்து யூடியூப் சேனலில் எய்ம் டிவி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதில் இருக்கும். அந்த யூடியூப் சேனலில் இது இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒர்க்கான அப்டேட் வந்துட்டு இருக்கு. 13-11 நவம்பர் மாதம் 13ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு கோச்சிங். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீயாக படிச்சுக்கலாம், உங்களுக்கான ஃப்ரீயான வகுப்புகள் அதில் நடத்தப்படுது. ஸோ இது யார் நடத்துகிறாங்க அப்படின்னாக்கா அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரி இணையதளம் வாயிலாக நடத்தப்படுகிறது, எய்ம் டிவி மூலமாக, சரிங்களா, டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரோடு. ஸோ அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வர்களுக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு அரசு அனுமதி கொடுத்துட்டாங்க. அரசு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னாக்கா, 10,000 மேற்பட்ட போஸ்டிங்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி மூலமாக குரூப் ஃபோர் தரத்திலான போஸ்டிங்ஸ் வந்து நீங்கள் தேர்வு வைத்து எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி சொல்லிடுச்சு குரூப் ஃபோர் லெவல் போஸ்டிங்ஸு. ஸோ இதற்குண்டான வேலையை அடுத்து யார் செய்யணும் அப்படின்னாக்கா டிஎன்பிஎஸ்சி தான் செய்யணும். டிஎன்பிஎஸ்சி நவம்பர் மாதத்தில் அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த மாதம் வந்து செய்தியும் வெளியாக இருந்தது. இது சம்மந்தப்பட்ட வீடியோஸும் நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரை பொறுத்தவரை தீபாவளிக்கு முன்னதாகவே நோட்டிஃபிகேஷன் வெளியாகும் அப்படின்ற அப்டேட் கிடச்சிருந்தது. ஸோ எல்லாருமே வந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்தோம், பட் தீபாவளிக்கு முன்னாடி வரல. இந்த நவம்பர் மாதம் இப்போ கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் பாதி முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் எப்போ வரும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. வரும் மார்ச் மாதத்துக்குள்ளாக 10,000 வந்து போஸ்டிங்ஸ் வச்சு எடுத்துக்கணும், 10,000 வந்து நீங்கள் குரூப் ஃபோர் லெவலான தரத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு வந்து கொடுத்துட்டாங்க. லோக்சபா தேர்தல் வர உள்ள நிலையில் அதுக்கு முன்னாடியே அந்த போஸ்டிங்ஸை ஃபில் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே ஃபில் பண்ணணும் அப்படின்னாக்கா எக்ஸாம் நடத்திருக்கணும் அப்படின்றது. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது எக்ஸாம் இப்போ அப்போ எலெக்ஷன் எப்போ வரும் அப்படின்னாக்கா ஏப்ரல் மேல வரப்போகுது எலெக்ஷன். ஸோ அதுக்கு முன்னதாக அப்படின்போது மார்ச் மாதம் தேர்வு நடக்க வாய்ப்புகள் அதிகம். மார்ச் மாதம் எக்ஸாம் அப்படின்னும்போது நவம்பர் இந்த மாதம் இல்லைனா டிசம்பர் 1st week நவம்பர் இந்த மந்த் எண்டுக்குள்ளார நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டால் தான் அப்போ எக்ஸாம் நடத்த முடியும் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ அதனால் தேர்வை நீங்கள் இந்த மாத இறுதிக்குள்ளே எதிர்பார்க்கலாம், இல்லைனா டிசம்பர் 1st எதிர்பார்க்கலாம். ஏன்னா அவங்க மார்ச்சுக்குள்ளார பிளான் பண்ணியிருக்காங்க, மார்ச் மாதம் எக்ஸாம் வைக்க பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுதான் நடக்கும். ஸோ இந்த ஒரு அப்டேட் வந்திருக்கு. அடுத்தபடியாக டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வுகளுக்கு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்கு ஃப்ரீ கோச்சிங் இருக்குது, அதே மாதிரி எக்ஸாம்ஸும் வந்து நடக்க போகுது, அதற்குண்டான ஏற்பாடுகளும் நடந்துகிட்ருக்கு. ஸோ கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பை தவறாமல் பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் குரூப் ஃபோர் ஆனது 2024 புது நோட்டிஃபிகேஷன் விட மாட்டாங்க. ஏன்னா இப்போ நவம்பரில் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எக்ஸாமே உங்களுக்கு அப்போ தான் நடக்க போகுது, மார்ச்சில் தான் நடக்க போகுது. அதனால் 2024 குரூப் ஃபோர் கிடையாது, 25 வேணால் குரூப் ஃபோர் நடத்தலாம், வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே மாதிரி 2024 இறுதியில் நடத்த நோட்டிஃபிகேஷன் வருமானா, சான்ஸே கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா இந்த குரூப் ஃபோரோட ப்ராசஸ்ஸே அடுத்த 2024 எண்டு இங்கே வரைக்கும் கொண்டு போயிடுவாங்க. ஸோ இது பேப்பர் வேல்யூவேஷன் ரிசல்ட்டு விடவே ஒரு 6-7 பண்ணிவிடுவாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த ரிசல்ட், இந்த குரூப் ஃபோருடைய இப்போ நடத்தக்கூடிய குரூப் ஃபோருடைய ரிசல்ட்டு அடுத்த மாதம் நவம்பர் டிசம்பரில் தான் வெளியாகும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மகிழ்ச்சியான செய்தி, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி 10,000 வேகன்சி அப்படின்னு சொல்லி 10,000 மேற்பட்ட வேகன்சி ஃபில் பண்ணிக்கலாம்னு அரசு அனுமதி கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 15,000 வேகன்சிக்கு மேலே தான் இருக்கும். நம்ம எக்ஸாக்டாக சொன்னது என்னென்னா 18,500 இருக்கும் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், அதுதான் வரப்போகுது. நம்ம எக்ஸாக்டாக நமக்கு கிடைச்ச முக்கியமான நம்பத்தகுந்த வட்டாரத்துலேருந்து ஒரு மெயின் இடத்துலேருந்து சொன்ன தகவல் தான் சொல்லியிருக்கேன். 18,000 வேகன்சி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு அப்ராக்சிமேட்டாக 10,000 மேலே சொல்லிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வரும்போது நமக்கு டிஃப்ரெண்ட் தெரியும், நோட்டிஃபிகேஷன் எவ்வளோ வேகன்சி வருதுன்னு சொல்லிட்டு 10,000 மேலே வேகன்சி இருக்கும் அப்படின்றது கன்ஃபார்ம், சரிங்களா. ஸோ அதனால் இந்த வாய்ப்பை தவறு விடாதீங்க. ஆல்ரெடி இப்போ நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது, இப்போ நீங்கள் வந்து நல்லா தெளிவாக வந்து படிக்க ஆரம்பிச்சுட்ருக்கணும், ரிவிஷன் போயிட்டுருக்கணும், ரிவிஷன் பண்ணுங்கள். மீண்டும் பயிற்சி, படிங்க, ரிவிஷன் பண்ணுங்கள், ரிவிஷன் பண்ணதை டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் டெஸ்ட் எழுதி எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு எக்ஸாமில் கை கொடுக்கும். அந்த கொஷினை பார்த்தோன்னே இதுதான் ஆன்சர்னு டப்பு டப்புன்னு அடிக்க தெரியணும். அந்த மாதிரியான ப்ராக்டிஸ் வந்து ஃபுல்லாக எடுங்க, படிங்க, ரிவிஷன் பண்ணுங்கள், டெஸ்ட் எழுதுங்க. தேங்க்யூ. இந்த மாதிரி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.